Now you will fall, just as your mother has. Now you made me mad. You're going down! Dragon will not save you this time! Guys, புரிஞ்சுக்கங்க. நம்மள சுத்தி டார்க் பவர் தான் இருக்கு. நம்ம முயற்சி பண்ணோம்.
ஆனா தோத்துட்டோம். அது கூட நம்மளால மோத முடியாது. வேற வழி இல்ல, நான் போறேன். என்னால முடியாது. அந்த மாதிரி சொல்லாத நெக், அந்த மாதிரி சொல்லாத நெக். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு, முக்கியமா உனக்கு இருக்கு. நெக் சொல்றத கேளு. நீ சரணடைறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. நம்ம எல்லாரும் ஒரு டீம், நீ தான் இந்த டீமோட லீடர். முடிஞ்ச அளவுக்கு மோதி பாக்கலாம் நெக். என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா எங்க அம்மா வர முடியும்.
லீலி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ செய்ய முடியுமா? உங்களை நம்புங்க, அவங்களுக்கு உயிர் கொடுங்க. நான் உங்களை நம்புறேம்மா. சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். அம்மா, நம்ம கையில மேஜிக் இல்லனா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், தைரியம் தான் என்னன்னு காட்டுங்க. யார் சொன்னது ரேஞ்சர்ஸ்? உங்ககிட்ட மேஜிக் இருக்கு, உங்களை சுத்தி இருக்கு, கவலைப்படாதீங்க. நம்மள சுத்தி மேஜிக் இருக்கா என்ன சொல்றாங்க? ஒருவேளை அவங்க சொன்னது எங்களை பத்தி, அவங்க என்னைய சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம சிட்டி மக்கள் எல்லாருக்கிட்டையும் பேசின, காட்டுக்குள்ள இப்படி மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேன். இனி அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. அவன் சொன்ன அதே விஷயத்தான் எங்க மக்கள் கிட்ட சொன்னேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு அவங்களும் விருப்பப்படுறாங்க. நாமெல்லாம் ஒன்னா சேர்றது வாழறதுக்காக மட்டும் இல்ல, இவனை அழிக்கிறதுக்காக. அவனை உன் கதை காலேஞ்சர்ஸ், எங்களுக்காக இவ்வளவு காலம் நீங்க கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக்க நம்புறீங்க, பவர் ரேஞ்சர்ஸ் ஆனீங்க. நாங்களும் இப்ப மேஜிக்க நம்புறோம். ஆமா, நாங்க மேஜிக்க நம்புறோம். எங்க எல்லாருடைய நம்பிக்கையும் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேஜிக்க நம்புறோம், நம்புறோம்.
இருக்கிற ஒட்டுமொத்த தீய சக்திகளையும் நாம் அழிச்சிட்டோம். இனி அதுக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லை. நீங்க ஜெயிச்சிட்டீங்க பவர் ரேஞ்சர்ஸ். என்ன வளர்த்த அப்பா அம்மா போய் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படின்னா நீ திரும்பி வரமாட்டியா? நான் அப்படி சொல்லி அப்போ எப்ப வர்றா? எனக்கும் இங்க திரும்ப வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் இங்க யாருக்காக வரணும்னு தான் யோசிக்கிறேன். என்ன இப்படி சொல்லிட்டா? ஜாண்டர் இருக்கா, வீடா இருக்கா, சிப், டோபி, பினியஸ், லீலி, அதுக்கப்புறம் நீ யாருக்காக வருவியோ இல்லையோ நிச்சயம் அது எனக்காக வருவ. எனக்காக நீ நிச்சயம் வருவ. இது உங்ககிட்ட இருக்கட்டும். நிச்சயமா. சீக்கிரமா வந்துரு. அந்த நேரத்தில் எனக்கு வேற வழியே இல்லை. நானும் நெக்ரோலையும் நேருக்கு நேரம் போதுறதுக்கு ரெடியானோம். நெக்ரோலை பாக்குறதுக்கு கொடூரமா இருந்தா. யார் நானா? கொடூரமா இருந்தனா? கொடூரம்னா அந்த அளவுக்கு இல்ல, இப்ப நீங்க பாக்குற அளவுக்கு. என்ன சொன்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கி உனக்கு பத்தல, குளிச்சு போ. ஐடியா, எதுக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? நமக்கு படத்துக்கு டைம் ஆச்சுல. ஓகே. இந்த கள்ளப்பிடிக்கு கடத போனரா? ஜாலியா போறேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சே பாக்கல. நான் இங்க மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட். எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்குல்ல. எனக்கும் என் வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. சந்தோஷம் தானே? அதேதான். எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஓகே, சிடிஸ் எல்லாம் முன்னாடி இருக்கு, டிவிடிஸ் எல்லாம் நடுவில் இருக்கு, பழைய கேசட் எல்லாம் பின்னாடி இருக்கு. புரிஞ்சதுல? ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஒரு மேனேஜரா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. வேணா நீ அதை ஸ்க்ராச் பண்ணு, ஏன்னா அதான் மியூசிக். அதேதான், அப்படியே கொஞ்சம் லைட்டா மூவ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும்.